காஞ்சநகிரி ஹில்ஸ். இது எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஹில். இந்த ஹில்லை தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நாங்கள் வர வழியில் இந்த ஸ்பாட்டை பாருங்கள், நீங்கள் இங்கே நிறுத்தியிருக்கோம். இங்கே ஏன் நிறுத்தணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது, நான் அது அப்புறமா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போகிறதா எனக்கு பிளான்லேயே இல்லை, இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான். ஊரில் வேற பவர் ஷட் டவுன், என்ன பண்ணலாம் போர் அடிக்குமே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் கசின் பிரதர் வந்து இந்த ஐடியாவை கொடுத்தான், காஞ்சநகிரி ஹில்ஸ் போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மலையை பற்றி டீட்டெயிலாக எதுவும் தெரியாது, ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். நான் நெட்டில் உடனே சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ராணிப்பேட்டையில் இருக்க ஒரு ஃபேமஸான டெஸ்டினேஷனாக. இது 1500 அடிக்கு மேலே இந்த மலையில் சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெல் ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது மணிப்பாறை அப்படின்னு ஒன்று இருக்கான். இது வந்து ராணிப்பேட்டை, வாலாஜி, ஆற்காடு இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம், பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்து கிளைமேட் வேற செம்ம க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுள் மேப்பில் லொக்கேஷன் செக் பண்ணதுக்காக எங்கள் ஊர் ஷோலிங்கர்லேருந்து அந்த மலைக்கு டிஸ்டன்ஸை போட்டு செக் பண்ணேன். அப்படி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது வெறும் 30 கிலோமீட்டர்ஸ், 1 hour ட்ராவல் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ தாங்க எனக்கு மண்டை மேலே ஒரு பல்ப் இருந்தது, இதையே நம்ம பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமராவும் மைக்கையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃப் வேல தான் இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் போகிற அந்த மலை மேலே எந்த ஒரு டீ ஸ்டாலு ஹோட்டலு எதுவுமே கிடையாதான், நம்ம போகிற வழியிலே ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு காட்டினால ஒரு கடை பாருங்க இந்த கடையில் நிறுத்தினேன். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா வரும்போதே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர், அதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ, ஏன்னா அதெல்லாம் ட்ராவல் டைமில் ரொம்பவே நீட்டடான ஒன்று, அதுவும் நம்ம போகிறது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே அவசியம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராணிப்பேட்டையோட சிப்காட், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு கூட சொல்லலாம். உள்ள நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் போல இருக்கு, நான் பார்த்ததில்லை. ஐ திங்க் இதுதான் மெயின் கேட்டுன்னு நினைக்கிறேன், என்ட்ரன்ஸ். இப்போ பாருங்கள், நாங்கள் மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணி ஒரு வில்லேஜ் சைடு ரோடு உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த மலைக்கு போகிறதுக்கான வழி. உங்களுக்கு மெயின் ரோட்லேயே போர்டெல்லாம் வச்சுருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வாங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு, கொஞ்சம் சுற்றி சுற்றி கொண்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ஒரு கார் இல்லை மினி டெம்போ டிராவலரில் கூட வரலாம், அதுக்கு மேலே பெரிய வண்டியாக இருந்தால் இதுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நேற்று தான் மழை பெஞ்சு விட்டுச்சு வேற, அதனால் ரோட்டில் கொஞ்சம் அங்கங்கே சேருலாம் இருக்குது. இதோ பாருங்கள் சொல்லிட்டேன், இந்த தண்ணி வேறு வந்துருச்சு ரோட்டில். இன்னொன்றும் சொல்ல மறந்துட்டேன், இந்த மலைக்கு நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சென்னையிலேருந்தும் பெங்களூர்லேருந்தும் எல்லாம் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் அதை மேலே போயிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ரூட்டில். ஸோ இங்கே இருக்கிறவங்கிட்ட வழியை கேட்டோம். அப்புறம் இந்த தரப்பாலம் இருக்குல்ல, இதை பார்த்துக்கோங்க, இதை கிராஸ் பண்ணி போனால் அந்த மலைக்கான கரெக்ட் ரூட்டில் போகலாம். ஓகே, இங்கிருந்து அந்த மலை தெரியுது வியூவு, கீழே இருந்து பார்க்கறத விட மேலே போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்கே. ஓகே பார்ப்போம். அப்படியே நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கேங் தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாய் சொல்றோமா? நம்ம கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்குது, அதுவும் பசுமையாகவும் இருக்குது பார்க்கவே. அதோ போர்டு தெரியுது, பார்த்துட்டேன். என்ன இருக்குது போர்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ காஞ்சநகிரி மலைக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. சிமெண்ட் ரோடாக மாறிடுச்சு திடீர்னு. ஓ, ஏதோ ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான். நடக்கும் போது வந்திருக்குமா? ஓகே,
தடா டோல்கேட் வர வச்சிருக்காங்களே. டோல்கேட்டில் டிக்கெட்டை போட்டாச்சு. நல்ல வேலை உங்ககிட்ட யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. கேட்டை திறந்துட்டாங்க, இப்போ அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்குறோம். ஆஹா, பைக்கில் எல்லாம் வரத்துக்கு இந்த ரோடு கரெக்டான ஒரு ஸ்டேஷன் தான் சொல்லுவேன். அதுவும் நல்லா பவர்ஃபுல்லான பைக்கில் வரணும். இது வெறும் 110cc பைக்கு, கொஞ்சம் முக்குது. ரெண்டு பக்கமும் பாருங்களேன். நம்ம காய்ஸ் என்ஜாய் பண்ணி போட்டோ வீடியோ எடுத்துட்டு வரானோ. இந்த இடத்த பார்த்தா நீங்களும் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, அப்படிதான் இருக்கு. நாங்கள் அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து பைக்கை நிறுத்தினோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருந்தது. நீங்களே பார்க்குறீங்களா, அது ஒரு ஏரியோ குளமோ எதுவும் தெரியுது. நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே சில ஸ்பாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சாங் லொக்கேஷன்லாம் இருக்குல்ல, அது மாதிரியே இருக்குது. இந்த சீசன் வேறு அது மாதிரி, பார்க்கவே நல்லாயிருக்கு ரொம்ப. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறேன் டாப்பில். இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏதோ போர்டு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம். போர்டில் 1008 ஆதி சுயம்பு லிங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். கொஞ்சம்தான் இருக்குது படிக்கட்டெல்லாம். படிக்கட்டு ஏறி அப்படியே மேலே வந்தால் இங்கே சில லிங்கமெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். பட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஓகே, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் மாதிரி வரல, ஒரு ஃபன் ட்ரிப்பாக தான் வந்தோம். இங்கே ஒரு நந்தி, அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்குது. ஓகே, நல்லதாக இருக்குது. இப்போ அந்த சுயம்புலிங்கமெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் க்ரௌட் இருக்கு, அங்கே தான் கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கார்ல எல்லாம் சில விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, நம்ம எல்லாம் பைக்கு அப்படி இங்கே பார்க் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிவன் கோயில் முன்னே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை ரூலை பிரேக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஃபாலோவர்ஸும் அதை பண்ணுவாங்க. அதனால் நான் அதை பண்ணலை. நான் உங்களுக்கு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண சில பிக்சர்ஸ் வந்து நான் போடுறேன், பாருங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் ஒன்று இருந்தது, அதுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தாலும் கேட் லாக் பண்ணி தான் இருக்குது. அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. பட் குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பெரிய குளமாக தான் இருக்குது. இப்போ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஒரு ரோடு ஒன்று போச்சு, தார் ரோடு. அதில் வந்தோம். பரவாயில்ல, ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல, ஆனால் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். இந்த ரோடு எங்கே போகுது, கார் வேறு வருது உள்ளேருந்து, இன்னும் ஆஃப் ரோடிங்லாம் போயிட்டு வராங்க. என்ன இருக்குதுன்னு தெரியல, மேலே போய் பார்ப்போம். முன்னே ஐயப்ப சாமி கோயில் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வந்து நின்னீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. நல்ல லேண்ட்ஸ்கேப் வியூவு, ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் லேண்டு, ரிவர்னு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஒரு 360 அடிக்கிற நீங்களே பாருங்கள். இப்போ நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஞ்சநகரி ஹில்ஸோட மெயின் அட்ராக்ஷனான மணிப்பாறையை பாக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த
வழியை பாருங்க, ஒரு ஒத்த ஏடி பாதையிலன்னு போய்கிட்டு இருக்கு. மலை மேலே இன்னும் ஏறணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா, இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் தான். அதுலேயும் முக்கியமாக சிவராத்திரி, கார்த்திகை தீபம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே கிராண்டாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். யோசிச்சு பாருங்க, நைட் டைமில் மலை மேலே அந்த சில்னஸோட செம செலிப்ரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரத்துக்கு டைரெக்டாக என்ஹெச்சில் வந்தீங்க அப்படின்னா 125 கிலோமீட்டர் வரும் டிஸ்டன்ஸு, ஒரு 3 மணி நேரம் 30 நிமிஷம் ட்ராவல் எடுக்கும். அப்படி வரீங்கனாலும் ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாத டைமில் நீங்கள் பார்க்கணுன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான். ஏன்னா இங்கே எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் இல்லை, வாட்டர் சப்ளை இல்லை, இந்த மாதிரி ப்ராப்பராக சில விஷயங்கள் இல்லாததுனால அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஆண்டா டே, என்னடா இது, இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம், மலை மேல இன்னும் பாட்டை காட்டுறாங்க. அந்த உச்சி மலையில தான் வந்து அந்த மணிப்பாறை இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருவோம், வந்தாச்சு. ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மணிப்பாறைக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த மணிப்பாறை. இதில் ஏதாச்சும் ஒரு நம்ம பாறையை வச்சு இது மேலே இடித்தோம்னா இதுலேருந்து ஒரு ஒளி எழும்புன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காகவே டெமோக்காக இங்கே ஒரு பீஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோம். கேட்குதுங்களா? இந்த பாறையில் எங்கே தட்டினாலுமே அந்த மாதிரி ஒளி தான் வருது. ஓகே, இது கையில் பார்க்குறீங்களே, இந்த கல்லை நான் கீழே தான் எடுத்தேன். இதை நான் வேறு பாறையில் இடித்து காட்டுறேன். இதில் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். கேட்குதுங்களா? இப்போ இந்த கல்லில் அடிக்கிறேன் பாருங்கள். இந்த பாறையில் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த காஞ்சநகிரி ஹில்ஸ், அதை சுற்றின பிளேஸ் எல்லாம் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அருமையான ஒரு இடம், நீங்களும் வந்து இதை விசிட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாச்சும் இடம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மியூசிக் ஸ்டார் வ்ளாக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.